திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன். இல்லை, ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், ஒரு விருதை விருதாக பாருங்கள் அப்படின்னு தான் நான் முன்னெடுத்து வைப்பேன். எனக்கு வந்து ராமநாராயணன் படம் பார்க்கும்போது அவர் எதுக்காக எடுத்திருக்காருன்னு தெரியும், அது கரெக்டாக இருந்தால் ரசிப்பேன், இல்லைனா எந்திரிச்சு வந்துடுவேன். சங்கராபரணம் பார்க்கும்பொழுது எனக்கு அதை எப்படி பார்க்கணும்னு தெரியும், அதுக்காக பார்ப்பேன். ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அதெல்லாம் அரசியலை அல்லது வேறு சில சித்தாந்தங்களை எலெக்ஷனை தேர்தல் அந்த அளவுக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். திருவிழார் திரைப்படம் வந்து மிக தெளிவாக, நான் இது அல்லு அர்ஜுன் விஷயத்துக்கு நான் வரேன், ஆனால் திருவிழார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆஸ்காரிலேயே மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருக்க வேண்டியது, அவர்கள் அதை இசையோடு நிறுத்தி கொண்டது வந்து தவறு என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் எல்லா மட்டத்திலும் பெரிய ஹிட்டானதுங்கிறதும், அந்த படம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இன்னொரு முறை பார்ப்பீர்கள், இன்னொரு முறை பார்ப்பீர்கள்ங்கிற அளவுக்கு வரும். அடுத்தது வந்து நீங்கள் அசுரனுக்கு அவார்டு கொடுத்த அதே கமிட்டி தான், கமிட்டின்னா ஆள் மாறிடுச்சு, அதே சிஸ்டம் தான் இப்போ கர்ணனுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுமே ஒழிய, அசுரன் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடிப்படையில் இது எங்கே தொடங்குதுன்னா, காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருது தான் அடிப்படையில் அந்த புகையை, அந்த நெருப்பை பற்ற வைத்ததுங்கிறது காஷ்மீர் ஃபைல்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது மிக தெளிவாக பண்டிட்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு. நல்ல வேலையாக தமிழ்நாட்டில் அது ஏன் அலோ பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் அது தமிழில் வரலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதை அப்படியே அலோ பண்ணிட்டாங்க. அதே கேரளா ஸ்டோரி வரும்போது அதை தடுத்து நிறுத்தினாங்க. நான் போகும் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் மிக மோசமான கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கலைஞனுடைய பிரதிபலிப்பு, ஆமாம், ஒரு தத்துவார்த்த ரீதியான யதார்த்தமான நடிப்பின் பின்னணி, இவைகள் எல்லாம் அரசியல் விளையாடுது. நான் வந்து இன்றைக்கு இருக்கிற அரசு சொல்லலை, எந்த அரசும் சரி, நாளைக்கு நேற்று உள்ள அரசுகளும் சரி, இது ஒரு துரதிஷ்டம் தானே? ஆமாம், இல்லை அப்படி இருக்கிறா என்று நான் சொல்லவில்லை, அப்படி இருந்தால் அது ஒரு இல்லை நீங்கள் கமல் மாதிரி சிரமப்பட வேண்டாம், நேரடியாக சொல்லிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அடிப்படை என்னன்னா, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, அது சண்டை, அதற்குள்ள மூன்றாவது ஒன்றை கொண்டு வந்தால் தான் அரசியல் வருது. அது எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம், ரெண்டு பேர் கடன் கொடுத்தாரு, கடன் வாங்கினாரு, இவர் அடிச்சுக்கிட்டாங்க, அவர் செத்து போயிட்டார், அவர் இராணுவ வீரர் வந்துடுது அரசியல், இவர் கட்சியின் கவுன்சிலர் அரசியல் வந்துடுது அப்படிங்கிறது வந்து விவாத பொருளாகலாம ஒழிய ஆபத்தான ஒரு விஷயம் இல்லை. எந்த இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் உலகளவில் தமிழ் சினிமாவைக்கு ஈடாக ஒரு திரைப்படத்துறை இல்லை அப்படின்னு நம்ம தமிழனாக கூட இல்லாமல் இந்தியனாக பார்த்தே சொல்லிட முடியும். அவ்வளோ சிறப்பு இருக்கு, உண்மையிலே சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு திரைப்படத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக பேச முடியும், ரொம்ப நேரம் பேச முடியும். இதில் இருக்கிற அண்டர் கரண்ட்டை புரிஞ்சிக்காத வரைக்கும் அரசியல் இல்லாமல் பேச முடியும். என்னுடைய அடுத்த சுற்றுல தசாவதாரம் பற்றி நான் பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன், ஆனால் அதில் இருக்கிற அண்டர் கரண்ட்டை நான் சொல்கிறேன். அடிப்படையில் எங்கெங்கே மடை மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு பராசக்தி காலத்தில் இருந்த அந்த அரசியலை பேசினால்தான் படம் ஓடுங்கிற ஒரு எண்ணத்தோட, சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜிஎஸ்டியை பற்றியோ, சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இந்தியா வரியை பற்றியோ, அல்லது 56 இன்ச் மார்பை பற்றியோ, ஏதோ ஒரு இடத்துல அந்த அரசியலை கொண்டு வந்தால்தான் அந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறது தான் முட்டாள்தனம், தவறான ஒரு விஷயம். திரௌபதி திரைப்படத்துக்கு பின்னாடி அந்த படம் எப்படி எடுத்திருந்தாலும் ஓடி இருக்கும். திரௌபதி படம் ஒரு கற்பூரம், அது அங்கே வச்சிங்கன்னா அது ஆண்டவன் கிட்ட போயிருக்கும். ஆனால் அதில் நீங்கள் ஒரு பாமக கொண்டு வரணும், அதில் ஒரு நாடக காதலை கொண்டு வரணும்னு போது அது பெரிய விதமாக. இப்போ சமீப காலமாக நேரடியாக நம்ம டைரக்டர் நடிகர்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, இந்த மாதிரி சாதி பின்னணி உள்ள எடுக்கக்கூடியவங்க, இந்த மோதல் வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே ஒரு ஒரு இழிவான நிலை தானே. ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டது, எந்த சமூகமா இருக்கட்டும், ஏ பி சி டி, அதனுடைய நிலைகளை ஒரு ஒரு படைப்பாளன் மக்களுக்கு சொல்றான், அதுல தவறு இல்லை. அதற்கு போட்டியா நான் இன்னொரு சாதியை பிரதிபலிப்பேன்னு படம் எடுக்கிறது என்ன ஆரோக்கியத்தை தரும்? இல்ல, இதுல அண்டர் கரண்ட் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ரொம்ப கத்துறாங்க. இப்போ பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில் வந்து ஒரு சாதி தேவையில்லாமல் மாற்றப்பட்டிருக்கு. நல்லவன் எந்த சாதியோ, கெட்டவன் எந்த சாதியோ, அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்க எந்த ஒரு திரைப்படத்திலும். அதே மாதிரி இந்த ஏர் டெக்கான் பற்றி எடுக்கப்பட்ட படத்தில் அந்த ஹீரோவுடைய கதாபாத்திரம் ஒரிஜினலாக நீங்கள் எடுத்தால் ஒரு சாதியை சார்ந்தவர், ஒரு மதத்தை சார்ந்தவர், அதை அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க. மாற்றி கொடுத்தால்தான் எடுபடுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தமிழ்நாடு கொண்டு வந்ததுனால தான் ஒரு திரைப்படம் பார்க்கும்போது அரசியல் முதல்ல தெரியுது. சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், முத்து படத்தில் ரஜினி வந்து காந்திமதி அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு வண்டியில் போகணும். வண்டியில் போகும்போது அவர் ஒரு டயலாக் சொல்கிறார், அம்மா தள்ளி உட்காந்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த அம்மாவை நேராக கொண்டு வந்து ஜெயலலிதா அம்மாட்ட கொண்டு வந்து சேர்க்குறான், கை தட்டுறான்,
சம்பந்தமே இல்லை. அங்கே ஒரு அந்த காட்சியில் அந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியும். அன்னைக்குள்ள அரசியல் அது சம்பந்தப்படுத்தியது. அரசியலை திரைப்படத்துக்குள் கொண்டு வர்றது தான் தவறு. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது அது என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அதை அழகாக சொல்லிவிட்டு போயிடும். அதில் எந்த அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணுமோ, உதாரணத்துக்கு இப்போ அல்லு அர்ஜுனுக்கு இது கொடுத்துருக்கணுமான்னு கேட்டால், புதுப்பேட்டையில் நீங்கள் தனுஷ்க்கு கொடுத்துருந்தால் அதே கதாபாத்திரம் அதே தோற்றத்தோடு அதே நடிப்பு இதோடு வந்தால் அல்லு அர்ஜுனுக்கு நீங்கள் புறந்தள்ளலாம் அப்படின்னு நீங்கள் விமர்சிக்கலாம். அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் யார் நல்லவங்களாக இருப்பாங்க? கடத்தல் தான் கதையே. கடத்தலில் போலீஸ்காரனும் கெட்டவன், கலால் வலி எடுக்கிறவனும் கெட்டவன், லாரி ஓட்டுறவனும் கெட்டவன், ஹீரோவும் கெட்டவன். அப்படி தான் இருக்க முடியும். அப்படி நீங்கள் பார்க்காதீங்க. அந்த நடிப்பை அவர் சரியாக கொடுத்தாரா? கரியாக கொடுத்தார். அதுக்கு தான் நடிப்பு. இதுக்கு கடைசியாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். மூன்றாம் முறை படத்துக்கு ஸ்ரீதேவிக்கு விருது கொடுத்த போது, விருது கொடுக்காத பொழுது கமல்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த படத்துக்கு ஸ்ரீதேவிக்கு தானே விருது கொடுத்துருக்கணும், உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. நான் சிறந்த நடிகைக்கான விருதுக்கு அப்ளை பண்ணல, அவங்க சிறந்த நடிகருக்கான இதுக்கு அப்ளை பண்ணலை, அதனால் இதை ஒப்பிடக்கூடாதுங்கிறது அவருடைய பதிலாக வருது. ஒரு விஷயம் அவன் அப்ளை பண்ணானா? எதுக்கு அப்ளை பண்ணான்? இப்போ உதாரணத்துக்கு இரவின் நிழல் பற்றி சொன்னார், சிங்கிள் ஷாட் கேமரான்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படி ஒளிப்பதிவு கொடுக்க முடியும்? கேமரா வண்ணி அங்கே எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன்னு சொன்ன இயக்குனர் தானே புத்திசாலி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திரைப்படத்தில் அரசியலை கொண்டு வராதீர்கள், அரசியலை திரைப்படம் பேசினாலும் என்பது என்னுடைய கருத்து.